கிறிஸ்துவங்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ் நாய பவுல் குருந்தி சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ரெண்டு குருந்தியன் நான்கு பதிமூணு செகண்ட் குறைந்தியன் ஃபோர் தேர்ட்டின் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் இப்போ எங்கேருந்து எடுத்து சொல்கிறாரு நூற்றி பதினாறாவது சங்கீதம் பத்தாவது வருஷம் தான் எடுத்து சொல்கிறாரு என்ன நூற்றி பதினாறாவது சங்கீதத்தில் இந்த என்ன எழுதியிருக்கு ஒன்பதாவது நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவன் உள்ளோர் தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்ன நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருப்பேன் ஏன்னா நீங்கள் நூற்றி பதினாறாவது சங்கீதம் முழுவதுமே பார்த்தீங்கனாலே இதை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏழாவது வருஷம் பாருங்கள் என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இலைப்பாறுதலுக்கு திரும்பு என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பு வீத்தீர் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்ன கர்த்தர் என்னை விடுதலை பண்ணி அவர் என்ன செய்வார் அவருள்ள ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்ன கொண்டு போய் வைப்பார் அதை நான் விசுவாசிக்கிறேன் என்னைய மரணத்திலேருந்து காப்பாற்றினார் என்னை இல்லாதலேருந்து காப்பாற்றினாரு அதனால் நான் கர்த்தரோட சன்னிதானத்தில் இருப்பேன் என்ன ஒரு நம்பிக்கையாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் அந்த சங்கீதத்தை சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாரு அங்கே எளியிருக்கு விசுவாசித்தேன் ஆகையால் பேசுனேன்னு சொல்லி சொன்ன அந்த சங்கீத வார்த்தைகளை எடுத்து சொல்லிவிட்டு இங்கே சொல்கிறாரு அதனால் அங்கே சொன்ன மாதிரி நாங்களும் விசுவாசிக்கிறோம் அதனால் நாங்களும் பேசுகிறோம் என்ன சுவிசேஷத்தை குறித்து நாங்களும் தைரியமாக பேசுகிறோம் இப்போ பேதுரு வந்து அவர் நிருபத்தில் எழுதும்போது ரெண்டு பேதர் முதலாவது அதிகாரம் முதலாவது ஒரு அவர் வாழ்த்து சொல்லுகிற விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் பாருங்களேன் ரெண்டு பேதரும் ஒன்று ஒன்று இல்லை நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போசனமாகிய சீமான் போது எழுதுகிறதாவது என்ன என்னவா இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு என்ன விசுவாசத்தை பெற்றாங்க நாங்கள் ஒரு நித்திய ஜீவனை பெறுவோம் ஏன்னா ரெண்டு பேதரும் முழுவதுமே ஒரு கள்ள உபதேசம் எப்படி உங்களை விசுவாசத்துலேருந்து விலக்கி கொள்ளக்கூடிய காரியங்கள் நடைபெறும் ஆனால் நீங்கள் எப்படி இந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஒரு விசுவாசத்தோடு வாழ வேண்டும் கத்தரை அறிகிற அறிவில் தான் இந்த ரெண்டு பேரும் முழுக்க முழுக்க எழுதுகிறாரு அப்போ எழுதும்போது என்ன சொல்கிறாரு எங்களை போல விசுவாசம் உள்ளவங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து என்ன விசுவாசத்தை பெற்றோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஏசு கிறிஸ்துவனுடைய நீதியின் மூலமாய் நாங்கள் தேவனோடு ஒப்புரவாகி எங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வு கிடைத்தது நாங்கள் விசுவாசிக்கிறோம் அதே விசுவாசத்தை பெற்று சிதறி போய் பாடுகளுக்கு மத்தியில் போராட்டங்களுக்கு மத்தியில் இருக்கிறவங்களுக்கு எழுதுகிறேன் அப்போ என்ன அப்போசனாகிய பவுலாக இருக்கட்டும் இல்லை பேதருவாக இருக்கட்டும் இல்லை ஆதி திருச்சபையாக இருக்கட்டும் இதை முழுமையாக விசுவாசித்தாங்க அதனால் அவர்கள் மற்றவர்களுக்கு இதை போதித்தாங்க இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன் அதனால தான் நானும் உங்களுக்கு போதிக்கிறேன் சரி இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது எனக்கு ஒரு இம்மி அளவு கூட ஒரு சின்ன ஒரு அளவு கூட எனக்கு சந்தேகம் கிடையாது ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நீதிமானது காரணம் என்னுடைய சுயகிரியை கிடையாது முழுக்க முழுக்க அது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி ஏன்னா எனக்காக ஒரு மரணமாகி அவர் என்ன தேவனோடு ஒப்புரவாக்கினார் இப்போ நான் அவரோட எப்பொழுதும் அவருடைய சன்னிதானத்தில் இருக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு பூரண நிச்சயம் எனக்குள்ளே இருக்குது என்ன என்னை பிரிக்காது மரணம் என்னை கர்த்தரை விட்டு பிரிக்காது நான் அந்த சரீரத்தை விட்டு ஒரு நாள் போவேன் ஆனால் நேராக எங்கே போவேன் கர்த்தர்கிட்ட போவேன் எனக்கு அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது எனக்கு முழு நிச்சயமும் திட நம்பிக்கையும் இருக்கிறது இதுக்கு காரணம் நான் இல்லைங்க முழுக்க முழுக்க கத்திரா இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசம் எனக்குள்ள மிகுந்த ஆழமாக இருக்கிறது அதனால தான் நான் உங்களுக்கு போதிக்கிறேன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த பரிசுத்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் நெத்திய ஜீவனை பெற்று அவருக்குள்ளே எப்போதும் காணப்படுவீங்க அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார் அதனால தான் நானும் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை போதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை போதிப்பதற்கு காரணம் என்ன எனக்குள்ள அந்த பூரண நிச்சயம் இருக்குது அந்த பூரண நிச்சயம் உங்களுக்குள்ளேயும் வந்தாகணும் நீங்களும் அதே அளவு அந்த விசுவாசத்தில் அதே அளவு அந்த விசுவாசத்தில் நீங்கள் எப்படி அடுத்த நிலைக்கு வர முடியும் ஏன்னா நமக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பயம் என்ன மரணம் ஆனால் அந்த மரண பயம் கிறிஸ்தவனுக்கு இல்லை ஏன்னா எனக்கு இல்லை அதைத்தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் அதைத்தான் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தம்முடைய தாவியின் மூலமாய் ஆதி அப்போஸரர் மூலமாக சொன்னார் அதனால் நீங்களும் அந்த திட நம்பிக்கையில் விசுவாசம் உள்ளவங்களாக இருப்பீங்களா மகா கிருபையும் இறக்கமில் இருந்து எங்கள் அன்பின் தாப்பினேன் கர்த்தாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி ஆமா ஆண்டவரே இது நல்ல நாளிலும் எங்கள் தாமே கூட இருந்து ஆண்டவரே இவர்களுக்கு அந்த பூரண நிச்சயத்தை அந்த விசுவாசத்தை கொடுத்து இவர்களும் அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் வாழ அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவில் ஆசிர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம் குட் நைட்